இஸ்ரேல் ஹமாஸ் போர் இன்று 40வது நாளை எட்டியுள்ள நிலையில் இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12,600 கடந்துள்ளது. காசா முனை மீது இஸ்ரேல் தரைவழி வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேல் தாக்குதலில் காசா முனையில் இதுவரை 11,300 பேர் உயிரிழந்துள்ளதாக ஹமாஸ் குழுவின் தலைமையில் செயல்பட்டு வரும் பலஸ்தீன சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதேபோல் மேற்கு கரையில் நடந்த மோதலில் இதுவரை 185 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதன் மூலம் போரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12,685 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் காசா நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அல்சிபா மருத்துவமனையை இஸ்ரேல் தரைப்படை சுற்றி வளைத்துள்ளது. காசா முனையின் மிகப்பெரிய மருத்துவமனையான அல்சிபா மருத்துவமனையின் அடித்தளத்தில் ஹமாஸ் ஆயுத குழுவின் தலைமையிடம் அமைந்துள்ளதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி வருகிறது. இந்த நிலையில் அல்சிபா மருத்துவமனைக்குள் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் இன்று அதிரடியாக நுழைந்து சோதனையிட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. மருத்துவமனையின் தரைத்தளம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் படையினர் சோதனை நடத்தி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றது. அறுவை சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகள் அமைந்துள்ள பகுதிகளிலும் நுழைந்து இஸ்ரேல் படையினர் சோதனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசாவில் மறைந்திருக்கும் ஹமாஸ் இயக்கத்தை முற்றிலும் ஒழிக்க இஸ்ரேல் தொடர்ந்திருக்கும் போர் ஒரு மாதத்துக்கு மேலாக தொடர்கிறது. இந்த நிலையில் காசா பகுதியில் உள்ள அல்சிபா மருத்துவமனையை சுற்றியுள்ள பகுதிகளை இஸ்ரேலிய இராணுவப்படை தங்கள் வசம் கொண்டு வந்து விட்டதாக கூறியுள்ளது. அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகள் மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்களும் குண்டுவீச்சுக்கு பயந்து அங்கு தஞ்சமடைந்துள்ளார்கள். அங்கு எரிபொருள், மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட எந்த வசதிகளும் இல்லாததால் உயிரிழப்புகளை தடுக்க இஸ்ரேலுக்கு போர் நிறுத்த கோரிக்கைகள் பல நாடுகளும் விடுத்து வருகிறது. ஆனால் இதனை புறக்கணித்த இஸ்ரேல் அந்த மிகப்பெரிய மருத்துவமனை முழுவதும் கண்காணிப்பை அதிகப்படுத்தி வருகிறது. அல்ஷிபா மருத்துவமனை ஹமாஸ் இயக்கங்களுக்கு புகலிடமாக உள்ளதாகவும் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த பணைய கைதிகள் அங்கு மறைக்கப்பட்டிருக்கலாம் என இஸ்ரேல் கூறி வருகிறது. தொலைத்தொடர்பு முழுவதும் துண்டிக்கப்பட்டுவிட்ட நிலையில் அங்குள்ளவர்களின் உண்மை நிலை குறித்து விவரங்கள் ஏதுமில்லை. இந்த நிலையில் தற்பொழுது அங்குள்ள நிலைமை குறித்து அல்சிபா மருத்துவமனையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட இலக்குடன் துல்லிய இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எங்கள் போர் ஹமாசுடன் தான், பொதுமக்களுடன் இல்லை என இஸ்ரேல் இராணுவம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. காசாவின் அல்சிபா மருத்துவமனைக்குள் உயிரிழந்த 200 பேருடைய உடல்களை மருத்துவமனைக்குள்ளேயே பாரிய புதைகுழி ஒன்றுக்குள் புதைத்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளார்கள். மருத்துவமனைக்குள் 200 உடல்களை புதைத்துள்ளதாக மருத்துவர் எட்னான் அல்பர்ஸ் பிபிசிக்கு தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட மருத்துவமனை பணியாளர்கள் 200 உடல்களை புதைத்தனர். சுமார் 6 மனித்தியாலயங்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டோம் என அவர் கூறியுள்ளார். உடல்கள் பல நாட்களாக சிதைவடையும் நிலையில் கைவிடப்பட்டிருந்தன. இதன் காரணமாக பாரிய மனித புதைகுழியொன்றை தவிர மருத்துவர்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை என எலும்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தலைவரான வைத்தியர் அல்பர்ஸ் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையின் கொல்லைப்புறத்திலிருந்து வரும் துர்நாற்றம் காரணமாக எங்களால் ஜன்னல்களை திறக்க முடியாத நிலை காணப்பட்டது என தெரிவித்துள்ள அவர், அங்கு 120 உடல்கள் காணப்பட்டன, அவற்றையும் புதைத்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். இது தவிர பிரேத அறையில் 80 உடல்கள் காணப்பட்டன, அதிகமாக பெண்கள் சிறுவர்களுடைய உடல்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.